ஒரு சட்டமன்ற உறுப்பினரே கொள்ற அளவுக்கு கலவரம் ஏற்படுங்க, சாதாரண மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்கு? குறிப்பா அந்த பகுதியில் வந்து அவங்க கலவரத்தை உண்டு பண்றதுக்கு காரணம்னா அவர்கள் கிறித்தவர்கள். இன்னொன்று, இவர்களுக்கான அந்த மலை வளத்தை கொள்ளையடிக்கணும், மேலே போய் தேவையானதை எடுக்கணும், அங்கே உள்ள இடத்த வந்து பறிக்கணும்னா அங்கேருந்து அவங்களுக்கு தேவையானதை பறித்து கொண்டு வர்றதுக்கான வேலையை இப்போ ஆர்எஸ்எஸ் செய்து, பிஜேபி செய்து. இப்போ நீ இருக்கிறியா, பிசியில் இருக்கியா, பிசியிலே இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்க. ஆனால் ஆக்சுவலி அவன் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டி, ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்புறம் அப்போ ஸ்ட்ரைப்ஸ் ஆக்குறதுன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பு. வந்து பிஜேபி தன்னால் செய்ய முடியாத எதை வச்சு செய்தனா, நீதிமன்றங்களை வச்சு செய்து. பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க செய்கிற களவாணித்தனம், இவங்க செய்கிற தில்லுமுழுகளை மக்கள் பேசிடக்கூடாது, எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிடக்கூடாது, அவங்களை எப்போவுமே பதட்ட நிலையிலே வச்சுருக்கணுன்றது தான் அவங்களோட வேலை. தமிழ்நாடு அரசு உடனடியாக அவங்க எஜமான் மோடிட்ட சொல்லி உடனே நம்ம ஆட்களை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலையை செஞ்சு கொடுக்கணும். ஆர்எஸ்எஸ்காரன் நேரடியாக எங்களை எதிர்க்கிறான், அவனோட சண்டை போட்டுடலாம். ஆனால் நீங்கள் எதிர்க்கிறேன்ற பேரில் சொல்லி எங்களை ஏமாத்துறீங்கல்ல, இப்போ நீங்கள் துரோகம் செய்கிறீங்க. ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தியும் தான் ஸ்டாலின் அவர்களை வழி நடத்துகிறாங்க. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் தான் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர்களை முதல்ல நிகழ்ச்சி கொள்ள அவர் இருப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ சமீபத்தில் மணிப்பூர் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு மணிப்பூர் மாநிலத்தை பற்றி தெரியாது. ஆனால் இப்போ சில காலங்களாக பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நடைபெற்றுருக்கு அப்படின்னு இணையதளங்கள் முழுக்க செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த மேரி கோம் அவர்கள் ஒரு ட்விட்டரில் பதிவும் போட்டிருந்தார், மணிப்பூரை பற்றி எரிகிறது, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து இதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. அங்கே என்ன கலவரம் தான் நடக்குது அங்கே மணிப்பூரில்? அங்கே வந்து மணிப்பூர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே அந்த மாநிலத்தினுடைய வரலாறே ஒரு பெரிய தொன்மை உண்ட வரலாறு. அதுவும் குறிப்பாக அந்த வடகிழக்கு மாநிலங்களில் முழுவதுமே ட்ரைப்ஸ், அதாவது வந்து பழங்குடியின மக்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. இப்போ அந்த வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தளவுக்கு அவங்க இந்தியாவோடு இல்லை. இப்போ அந்த உண்மையை நம்ம பேசி தான் ஆகணும். அது பல ஆண்டுகளாக வந்து இந்திய அரசோடும் இந்திய இராணுவத்தோடும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அந்த அவங்கள வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படியாவது சேர்த்துடணும், அவங்கள இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுக்கான உளவியலை ஏற்படுத்திடணுன்றதில் காங்கிரஸும் முயற்சி செய்கிறது, பிஜேபியும் முயற்சி செய்யுது. அப்படியான முயற்சியின் விளைவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001 ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து, அதாவது வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது வந்து காடுகளில் வாழ்ந்துக்கலாம், காடுகளில் அவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம், உங்களை நாங்கள் எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம், நம்ம ரெண்டு பேருக்குமான சண்டையை நிறுத்திக்கிறோன்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கான உரிமையெல்லாம் வழங்கப்படுது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த ட்ரைப்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே கிறித்தவர்கள், கிறித்தவ மதத்தை சார்ந்தவர்கள். கீழே பள்ளத்தாக்கு பகுதிகளில், சமவெளி பகுதிகளில், பள்ளத்தாக்கு அதாவது கீழே மலையிலேருந்து கீழே இறங்கின உடனே இருக்கிற இடத்துல வாழ்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள், அதாவது இந்து மதத்தை ஏற்றவர்கள். அங்கே வேறு ஒரு இனக்குழு, அதாவது மைத்தின்னு சொல்கிற ஒரு இனக்குழு, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் அதிகாரத்தில் நல்ல வலுவாக இருக்கிறாங்க. அதே போல் வந்து கல்வி, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே வலுவான ஒரு சமூகம், அங்கே நல்ல வலுவான சமூகம். இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மைத்திய மக்களை வந்து கையில் எடுத்து, உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அங்கே அவங்கள தனிமைப்படுத்தி இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்கள இந்துக்கள்கிட்ட வந்து அந்த மத இன உணர்வை ஊட்டி அதன் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, அதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டா. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 60 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா அதில் 40 சட்டமன்ற உறுப்பினர் அந்த மைத்தி சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க வெல்றதுக்கு என்ன தடையாக இருக்குன்னா, அந்த இவங்களும் வாக்கு செலுத்தணும், யாருன்னா நம்ம பழங்குடியின மக்களும் வாக்கு செலுத்தணும். அப்போ கிறித்தவர்களின் வாக்கும் தேவைப்படுது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கிற கட்சிகளை, அந்த மக்களுக்காக போராடுகின்ற அதற்காக இருக்கிற அமைப்புகளை எல்லாம் தங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு பிஜேபி வந்து அங்கே ஆட்சியை பிடிக்குது, வாக்குகளை வாங்கி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா, கடந்த மாதத்தில் வந்து அந்த மாநிலத்தின் முதல்வரை வந்து மாற்றணும்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் போய் மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து
மனு கொடுத்து பேசிட்டு வந்தாங்க. அது எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லையும் செய்தியாக வந்துச்சு. இது ஒரு புறம் இருக்க, கடந்த மாதம் என்ன ஆச்சு அப்படின்னா, உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அந்த உத்தரவு என்ன உத்தரவு அப்படின்னா, இந்த மெய்தி மக்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்களை பழங்குடியினராக, அதாவது எங்களையும் பழங்குடியினராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன்னா நாங்களும் மலைகளில் தானே பழக்கு தாக்கா இருந்தாலுமே நாங்கள் மலை இப்போ அந்த பகுதிகளில் தான் வாழ்கிறோம், அதனால் எங்களுக்கு ட்ரைப்ஸுக்கான உரிமையை கொடுங்க, எங்களையும் ட்ரைப்ஸாக அறிவிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து 2018 இப்போ ஆர்எஸ்எஸ் அப்போவே வந்து அதை வந்து வேலை செஞ்சு பிஜேபி அந்த தூவத்தை போட்டு ஆரம்பிச்சு விட்டாங்க. நீங்கள் இதை கேளுங்க கேளுங்கன்னு சொன்னே அவங்கள எங்களை ட்ரைப்ஸ் அறிவிங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக 12 இப்போ 23 வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த 11 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகாக உயர்நீதிமன்றம், மணிப்பூர் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. என்னென்னா மத்திய மாநில அரசுகள் அவர்களை ட்ரைப்ஸ் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அந்த உத்தரவுக்கு பிறகாக, ஏன்னா அரசு அவங்க அரசு நடக்குது, அவங்க சொல்கிறத கேட்பாங்க. கீழேயும் பிஜேபி மேலேயும் பிஜேபி, மணிப்பூர்லேயும் பிஜேபி, இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிஜேபி இருக்கிறதுனால உடனடியாக அதை அமுல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதை அமுல்படுத்துவதன் மூலமாக வந்து என்ன என்ன, அதாவது சரி அமுல்படுத்தட்டுமே, அவங்களும் மலைகளில் தானே இருக்கிறாங்க, அவங்களையும் அமுல்படுத்தட்டுமே, இதனால என்ன பிரச்சனைன்ற மாதிரி இருக்குல்ல. அப்போ வந்து அங்கே ட்ரைப்ஸில் இருக்கிறதோட மாணவர் அமைப்பு வந்து ஒரு போராட்டத்துக்கு அழைப்புடுது. என்னன்னு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க ஏற்கனவே அரசியலில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற உறுப்பினர்கள், 40 பேர் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் பொருளாதாரத்துலேயும் அவங்க வலுவாக இருக்கிறாங்க, விவசாயம் போக்குவரத்து நல்லதுக்கிட்ட எல்லாத்துலேயுமே அவங்க தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க. மலைவாழ் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் வந்து அவர்கள் வந்து அங்கே இருக்கிற அங்கே கிடைக்கிற உணவுகளை, அதே போல் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம மாதிரி வந்து சொத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களோ புதிய கண வாகனங்களை வாங்கி ஓட்டணும், நம்ம அந்த மாதிரி உடை அணிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பெரும்போக்காக வாழ்கிறது ஒரு பெரும், அதாவது என்ன, வேற ஒரு நாகரிக உலகம்ன்றதை தாண்டி அதாவது வந்து வசதி வாய்ப்போடு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க கிடைக்கிறத வச்சுட்டு அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழக்கூடியவங்க. நான் அது எதுக்கு எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் அங்கே பயணம் பட்டதுனால நான் சொல்கிறேன். அது பொதுவாகவே அந்த வடகிழக்கு மாநிலங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க. நம்ம அப்படி தான் ஒரு நாடு வளர முடியும். அப்போது ஒரு அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்றிருக்கிறான், அந்த மலைகளில் உள்ள வளங்களை இவர்களால் கொள்ளையடிக்க முடியல, மலைகளில் போய் இவங்க இடம் வாங்க முடியல. எப்படி காஷ்மீருக்கு 370 போட்டு உள்ளே போய் பூந்து எவனாலும் இடம் வாங்கிக்கலான்னு சொல்லி ஒரு இது வந்துச்சுல. இப்போ இந்த ரைட்ஸை கேட்பதன் மூலமாக என்ன ஆகும்னா, மலைகளில் இவங்க இடம் வாங்கலாம், இவங்க பேருக்கு யார் மைத்தி இடம் வாங்கலாம், இடம் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ ட்ரைப்ஸாக இல்லாதனால அவர்களால் இடம் வாங்க முடியல. இவற்ற காசு இருந்தாலும் அங்கே போய் வாங்க முடியல, அந்த மக்கள் விற்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் இவங்க வாங்க முடியாது, செல்லாது. அப்போ இப்படியான சிக்கலையெல்லாம் சரி செய்வதற்கு என்னவா, அவங்களுக்கு ட்ரைப்ஸ் தேவைப்படுது. அதுபோக இந்த கல்வி வேலை வாய்ப்பு இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களே வந்துடலாம், முழுவதுமாக அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டுருவாங்க. யார் ட்ரைப்ஸாக இருக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்டுருவாங்க. என்ன காரணம்னா, அவன் கிறித்தவராக இருக்கான், அவன் அடிமையாக்கணும், அடிமையாக சொல்ல போடக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள். அதில் குக்கி நாக்கா அப்படின்னு இன்னொன்று மொத்தம் 3 ஜோகி ஜோஷின்னு சொல்லி ஒரு மொத்தம் 3 இனக்குழு இருக்கிறாங்க. அவங்க 3 பேருமே ட்ரைப்ஸாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு 40% மேலே இருக்கிறாங்க, இவங்க 50% இருக்கிறாங்க யார், மைத்தி. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க 50% அங்கிட்டு சேர்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, மொத்த வேலைவாய்ப்பு, மொத்த இது கல்வி எல்லாத்தையுமே இவங்க பறிச்சுக்கிடுவாங்க, அபகரிச்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த மக்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படாமல் போயிடும். அப்போ அதனால் அங்கே உள்ள மாணவர் அமைப்பு தான் இந்த போராட்டத்தை தொடங்குறாங்க, பேரறிவிப்பு செஞ்சு தொடங்குறாங்க. தொடங்கி அந்த போராட்டம் அது கலவரமாக அவங்க வெடிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை நடந்தால் தான் அது இதாகும்னு சொல்லிட்டு கலவரத்தை திட்டமிட்டே ஊட்டுறது வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான் அந்த கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க. இப்போ இந்த மைத்தி இனக்குழுவில் உள்ளவங்க அங்கே உள்ள அந்த இப்போ நாகா அந்த பழங்குடியின மக்களில் உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இன்றைக்கி அடித்து அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரண சாகும் அவருடைய மரணத்தை வந்து சாகும் தருவாயில் இருக்கிறாரு. அப்போ அப்படியான ஒரு கலவரம் அங்கே ஏற்பட்டு, ஒரு சட்டமன்ற உறுப்பினரே கொள்கிற அளவுக்கு கலவரம் ஏற்படுங்க, சாதாரண மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுடைய கேள்விக்குரிய, அதுபோக நீங்கள் பார்த்தீங்கன்னா இணையதள சேவை முடக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இணையதள சேவையை முடக்கிட்டீங்கனாலே என்ன அர்த்தம்னா, நீங்கள் உள்ளே புகுந்து என்ன வேணாலும் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இணையதள சேவையை திருப்பி தொடரும் போது தான் தெரியும் எவ்வளவு ஃபுட்டேஜ் வரும், எவ்வளோ பேர் காணொலி எடுத்து வச்சுருக்கிறாங்க, என்ன எதுன்னு இனிமேல் தான் வரும். அது எப்போ வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதை எப்படி எப்படிலாம் அழிப்பாங்க, எப்படி இப்படிலாம் தடை செய்வாங்க, எப்படிலாம் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ நீங்கள் அதெல்லாம் அணைச்சி வச்சுருக்கிறதன் மூலமாக என்ன ஆகும்னா, ஒரு பிரச்சனை வெளியில் தெரியாமல் நமக்கு பாதுகாத்து வச்சுக்கலான்னு ஒரு இது.
அதே போல் 2008 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த 2001 போடுறாங்க இல்லையா, அதாவது வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ்னு ஒரு இது பண்ணி நான் உங்களுக்கு உரிமையெல்லாம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்றது, கொடுத்துட்டு அவங்கள சரி நமக்கு தான் உரிமை கொடுத்துட்டானே அவன் வேலை செஞ்சுருக்கும்போது திருப்பி என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசு உடனே ஒடுக்கிற வேலையை செய்யுது. அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக ஒரே பார்வை தானே அவங்களுக்கு. அப்போ 2008 என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க கஞ்சா வளர்க்குறாங்க, இவங்களை வளர்க்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எவிக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு ஒரு ஆப்ரேஷனை போடுறாங்க. எவிக்ஷன்னா வெளியே அனுப்புறது, உங்களுக்கு வெளியேற்றம், அவர்களை வெளியேற்றுவதற்கான அந்த நடைமுறையே செய்யணும்னு சொல்லிட்டு திருப்பி பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள வெளியேற்றுறதுக்கு இது பண்ணுறாங்க. அதே போல் வந்து பர்மா அந்த பகுதியிலேருந்து வந்து வந்தேரிகள், அதாவது வந்தேரி குடியேற்றம் வந்து அதிகமாகுது, அந்த காரணத்தை சொல்லி இவங்களெல்லாம் மேலேருந்து கீழே இறக்கணும், அவர்கள் உள்ளே போடுறாங்கன்னு சொல்லி அந்த குடியேற்றத்தை தடுக்கணுன்றதுக்காக இவங்களை வெளியேற்றணும்னு ஒரு எவிக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ரேஷனை போட்டு அவங்கள வெளியேற்றுறதுக்கான முயற்சிறாங்க. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகி 2008 வரைக்கும் அந்த பிரச்சனை நடக்கும். 2008 பிறகு தான் அது சமாதான பேச்சுவார்த்தையை பண்ணி முடித்து அவங்கள இப்போ அந்த 2008 இப்போ இந்த 23-15 வருஷத்துக்குள்ளே இந்த அரசியல் நடவடிக்கை கொண்டு வராங்க. இந்த பிஜேபி இருந்த இந்த 9 பார்த்திங்கன்னா அரசியல் நடவடிக்கை கொண்டு வந்து அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அதான் ஆட்சியை பிடிச்சி இது பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் இருந்துச்சு, இப்போ பிஜேபி வந்திருக்கு, தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ அவங்க தங்களுடைய உரிமை பறிபோகும்ன்றதுக்கான போராட்டம் தான் அது. அப்போ அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த கலவரம் வெடிக்குது. கலவரத்தை வந்து செய்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம வெட்ட வெளிச்சமாக பார்க்குறது வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான். அவர்கள் எப்போவுமே வந்து வேறு எதுவுமே கவனம் செலுத்திடக்கூடாதுன்றக்கா கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. இப்போ குறிப்பாக அந்த பகுதியில் வந்து அவங்க கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு காரணம்னா அவர்கள் கிறித்தவர்கள், இன்னொன்று இவர்களுக்கான அந்த மலை வளத்தை கொள்ளையடிக்கணும், மேலே போய் தேவையானதை எடுக்கணும், அங்கே உள்ள இடத்த வந்து பறிக்கணும்னா அப்போ இவர்களை இந்த பெரும்பான்மையாக இருக்கிற அந்த மக்களை வச்சார், மைத்தின்ற மக்களை வச்சு அவங்க உள்ளே புகுத்தி அங்கேருந்து அவங்களுக்கு தேவையானதை பறித்து கொண்டு வரதுக்கான வேலையை இப்போ ஆர்எஸ்எஸ் செய்து பிஜேபி செய்து அமித்ஷா அதில் முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். கலவரத்தை உண்டு பண்ணி திருப்பி கலவரத்தை அடக்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்திய இராணுவம் இன்றைக்கி கூட நேற்று கூட அறிவிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் 9,000 மக்களை பாதுகாத்து வெளியேற்றி பாதுகாத்து வச்சுருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதே 9,000 பேர்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் அவங்க வெளியேற்றிருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ அண்ணன் செந்தமலன் சீமான் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே இருக்கிற தமிழர்களினுடைய வீடுகள் கிட்டத்தட்ட 70 வீடுகள் சூறையாட்டம், 70-80 மேற்பட்ட தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. சூறையாடப்பட்டிருக்கின்றது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, பெருசாக உயிர் பலி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மையான நிலவரம் என்னென்னு யாருனாலையும் கணிக்கிறோம், இது வரைக்கும் தெரிய வரல. ஏன்னா செய்திகளில் வர்றது தானே இப்போ நமக்கு, இதில் வர்றது ஊடகங்களில் வர்றது இந்த மாதிரி. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இணையதளத்தை அங்கே முடக்கிட்டாங்க, இணைய வசதி இல்லை, இணைய வசதி, ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்கு. ஆமாம், அப்போ அதெல்லாம் வந்தால் தான் நம்ம ஒரு முழு இதுக்கே வர முடியும். அங்கே நடக்கிற பிரச்சனை வந்து இதுதான். அவர்கள் வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கேளுங்க, அதான் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கு தேவையானதை அவனுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனை வராது. இப்போ நீ இருக்கிறியா பிசியில் இருக்கியா, பிசியிலே இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்க. ஆனால் ஆக்சுவலி அவன் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டி, ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்புறம் அப்போ ஸ்ட்ரைப்ஸ் ஆக்குறதுன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு தீர்ப்பை வந்து நம்ம எப்படி பார்க்குறது. ஃபார்வர்டு கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் எப்படி பழங்க, எப்படி பழங்குடியினா உடனே நீங்கள் எப்படி டைவெர்ட் பண்ணுவீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ அப்படி இது நடந்துச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு பல பேர் என்ன கேட்பாங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கேள்வி, அரசியல் பலம் தான். நீங்கள் பிஜேபி தன்னால் செய்ய முடியாத எதை வச்சு செய்தனா நீதிமன்றங்களை வச்சு செய்து கேட்காதவன்ட்டெல்லாம் என்ன செய்யுது, இப்போ தமிழ்நாட்டில் தேவையானதை செய்யணும்னா ஐடி ரைடை போடுது, ஒரு 4 செய்யணும்னா ஒரு 10 இடத்துக்கு ஐடி ரைடு அனுப்பிச்சுட்றா, தேவையானதை செஞ்சு கொடுப்பான்டான்னு. அப்போ இப்படியான விடயங்களை வச்சு கொண்டு அரசு தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டு மக்களை வந்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மொத்தமாக முடிச்சிட்டான். அவன்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோடி ஆட்சிக்கு வரும்போது 54 லட்சம் கோடி கடனாக இருந்தது, இன்றைக்கி 150 லட்சம் கோடி கடன், கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடியை கடனை வாங்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி எவனும் பேச மாட்டாங்க, இதை பற்றி பேசிடக்கூடாதுன்றக்காக தான் என்ஆர்சி சிஏஏ புர்கா போட்டு வர்றது, இந்த தடை அந்த தடை, இந்த இப்போ பார்த்தா கேரளா அதி கேரளா ஸ்டோரின்னு இப்படி பல பிரச்சனையில் உண்டு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க செய்கிற களவாணித்தனம், இவங்க செய்கிற தில்லுமுழுகளை மக்கள் பேசிடக்கூடாது, எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிடக்கூடாது, அவங்கள எப்போவுமே பதட்ட நிலையிலே வச்சுருக்கணுன்றது தான் அவங்களோட வேலை. அந்த பதட்ட நிலையிலே மக்களை வச்சுருக்கணும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணமோ, அங்கே இணைய சேவை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆச்சு, உயிர் பலி எதுவும் ஏற்பட்டிருக்கான்னு தெரியல. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், இல்லை அதுக்கு தான் நம்ம அரசிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். நம்ம அதான் செய்யணும், நம்ம என்ன படையெடுத்தா போக முடியும், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை, தமிழ்நாடு அரசு உடனடியாக அவங்க எஜமான் மோடிட்ட சொல்லி உடனே நம்ம ஆட்களை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலையை செஞ்சு கொடுக்கணும். அதை தமிழ்நாடு அரசு செய்யும்னு நம்புகிறேன். நம்ம ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம், அதுபோல் அவங்களும் அறிக்கையை கொடுத்துட்டு பேசாமல் இருந்துருவாங்களான்னு தெரில.
பாதிப்பு எப்போ தெரியும்னா நமக்கு இந்த இணையதள சேவை வந்ததுக்கு பிறகு தான் முழுமையாக தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முழுமையாக வரும்போது நம்ம அதை பற்றி இன்னும் கூடுதலாக விவாதிப்போம். இப்போ அதே போல் சார், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படத்தையும் கொண்டு வராங்க, ஒரு பேச்சு பொருளாக்குறாங்க, ஒரு சர்ச்சைக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, இந்த கேரளா ஸ்டோரி படத்தை வந்து தடை செய்யணும், அப்படி இல்லைனா நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணுவோம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கேரளா ஸ்டோரி படத்தை ஏன் வந்து தடை செய்யணும்? இல்லை, அது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அதோட மைய கருப்பொருள் என்னென்னா, ஒரு பெண்கள் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டு, அதாவது வந்து இஸ்லாம் மதம் மாற்றத்திற்காக பெண்கள் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. அப்படி மாற்றுறவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்போடு தொடர்பு படுத்தி அவங்கள்ட்ட பயிற்சி பெற்று திருப்பி இங்கே வந்து கலவரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து ஒரு உண்மை ஸ்டோரின்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம கேள்வி அதுதான், நீங்கள் உண்மை ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. இப்போ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உளவுத்துறை, இங்கே இருக்கிற மத்திய அரசு, இங்கே இருக்கிற ரா ஐபி எல்லாம் என்ன வேலை செஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒருத்தன் நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் ஒருத்தன் சும்மா ஒரு காரில் உள்ள சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு போய் எத்தனை பேரை கைது பண்ணாங்க, எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே போய் பரிசோதனை பண்ணாங்க, எவ்வளவு பூச்சாண்டிலாம் கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த என்ஐஏன்ற பேரில் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க, அவங்க வேலை என்னென்னா இதுதான் வேலை. எங்கே போய் இஸ்லாமியர்கள் இருக்காங்களா, எவன் வந்து ஆக்டிவாக வேலை செய்கிறான், எவன் போய் நல்ல ஒரு அரசியலாக ஒரு அமைப்பாக வேலை செய்கிறானா, அவன் வீட்டுக்குள்ளே போய் பூந்து அது வச்சுருந்தான் இது வச்சுருந்தான் கைது பண்ணி கொண்டு போய் வச்சுருது. ஏன்னா அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பெயில் வாங்க முடியாது, எதுக்குமே இது பண்ண முடியாது, போட்டு உள்ளே வச்சுருவான், அவனை எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் செஞ்சு அச்சுறுத்துறதுக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு இவ்வளவு பவர் கொண்ட மோடி இந்த மாதிரியான மதமாற்றம் நடக்கிற வரைக்கும் என்ன வேலை செஞ்சுக்கிருந்தார்? இப்போ இங்கேருந்து ஐஎஸ் தீவிரவாத பயிற்சி எடுத்துகிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் என்ன செஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? இல்லை, இவர் இல்லை எந்த அரசாங்கமும் சரிதானா, கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறபடி பார்த்தா 35,000 பேரை 53,000 பேர் ஏதோ சொல்கிறாங்க, 23,000 பேர் ஏதோ ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கையில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு திருப்பி வந்ததாக சொல்கிறாங்க. 33,000 பெண்கள் போயிட்டு பயிற்சி பயிற்சி எடுத்துகிட்டு திருப்பி வந்து அவங்க வந்து இங்கே வந்து அந்த கலவரத்தை ஏற்படுத்துறக்கு, இங்கே வந்து இதை வந்து மதக்கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சு இங்கே வேலை செய்ய வர்றாங்கன்றது தான் கதை. அப்படி தான் கதை நகருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து போனது உண்மையா, பயிற்சி எடுத்தது உண்மையா? சரி, இப்போ போனது உண்மையினா நீங்கேருந்து யார் யாரெல்லாம் போனான்ற கணக்கு ஒன்றை இருக்குமா? இருக்காதே, போனவன் பயிற்சி எடுத்து 2 வருஷம் கழித்து திருப்பி வந்திருக்கான்ல, எதுக்காக வந்திருக்கிறான், அவன் எங்கே போனால் எங்கே வந்தான்ற பதிவு உங்கள்கிட்ட இருக்குமா? இருக்காதே, அவர்களெல்லாம் நீங்கள் ஏன் கண்காணிக்க தவறுனீங்க? ஒருத்தர் மீது சந்தேகப்பட்டால் கூட நீங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்கணும். சரி, அப்படியே நடந்திருந்தால் இது வரைக்கும் எத்தனை பேரை கைது செஞ்சுருக்கீங்க? எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க? எத்தனை பேரை கைது செஞ்சுருக்கிறீங்க என்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ இந்தியாவிலே இந்த படம் வந்த உடனே உச்சநீதிமன்றத்தில் தடை கேட்குறாங்க. தடை கேட்கும்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தயாரிப்பு உரிமையாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தயாரிப்பாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வழக்கறிஞர் அவர் பல லட்சம் வழக்குக்கு வாங்குவாப்பில், அவரை வந்து வாதாட விடுறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது உண்மை கதை தான், இது கற்பனை கதைன்னு ஏற்கனவே டிஸ்க்ளைமர்லாம் போடுவாங்க பத்திரிக்கைங்களா உங்களுக்கு இப்போ தொடரும்போது, இது வந்து ஒரு கற்பனை, யாரையும் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை அப்படின்லாம் போடுவாங்க பத்திரிக்கைகளா, அதை போட முடியாதுன்னு வாதிடுறாரு. உச்சநீதிமன்றத்தில் வாதமே அதுதான், போடவே முடியாதுன்னு வாதிடுறாரு. வாதிட்டுட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த படத்தை வெளியிடுவதற்கு ஒரு தடையும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுது. சொன்னதுக்கு பிறகாக தான் படம் வெளியிடப்படுது. இப்போ நம்மக்கிட்ட இந்த தமிழ்நாடு போலீஸு, இந்த தமிழ்நாடு அரசு, இந்த ஸ்டாலின் அரசு, இங்கே இருக்கிற திராவிட ஓபிக்கள் மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு அதனால தான் சொல்கிறாங்க. சரி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, இதாகிடுச்சு, படத்தை வெளியிடலாம்னு சொல்கிறாங்க. மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுறது. அது என்னென்னா, அவன் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் என்ன, நீங்கள் அந்த உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டான். சொல்கிறது புரியுது அவங்களுக்கு, நீங்கள் இதுக்காக அங்கே வர வேணான்றது சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டு, நீங்கள் அந்தந்த பகுதியில் ஏமா இருக்கான்னா அப்படி கூட கேட்கல, நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லிட்டான், வேறு எதுவுமே சொல்லலை. இவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இங்கே வாதாடின தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, கேரள உயர்நீதிமன்றத்தில் மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியும், தமிழ்நாட்டில் வந்து வழக்கு தொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய அப்பட்டமான வாதம்னு பாருங்கள் நீங்கள். அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யுங்கிறது, எவ்வளோ பெரிய பொய்யை வந்து ஒரு அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்படி ஒரு தீர்ப்பு, அந்த அப்படி எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல. கேரளா உயர்நீதிமன்றத்தை நாடுங்கள்லாம் அவங்க சொல்லலை.
அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறீங்க, இங்கே வழக்கு வருது, இங்கே வழக்கு வந்த உடனே வழக்கு வாதாடப்படுது. வழக்கு வாதாடப்படும் போது அங்கே இருக்கிற நீதிபதிகள் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் வந்து இவ்வளவு தாமதமாக வந்து வழக்கை தொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நாங்கள் வழக்கு தொடுக்கலைன்னு சொல்லி இவங்க தரப்பு சொல்கிறாங்க. இங்கே வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து கேரள உயர் நீதிமன்றத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து போட முடியும், தமிழ்நாட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. சொல்லி முடித்தவனே இந்தியாவிலே எந்த மாநிலமுமே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, இந்தியாவில் எந்த மாநிலமுமே திரையரங்குக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாடு தான் முதல் முதலாக ஓடி வந்து பிஜேபி ஆள்ற மாநிலத்திலே சொல்லலைங்க திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லலாம். சைலேந்திர பாபு அவர்கள், சைலேந்திர பாபுன்னு நம்ம அவரை சொல்ல முடியாது. சைலேந்திர பாபு யார்? ஸ்டாலினுக்கு கீழே தான் அவரது துறை. அப்போ நீங்கள் சைலேந்திர பாபு மேலே குற்றத்தை சொல்லிட்டு நீங்கள் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கிற கூட்டணி கட்சிகள் புறாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறைக்குள்ளே ஆர்எஸ்எஸ் புகுந்துருச்சு, ஆர்எஸ்எஸ்காரர்கள் மனநிலை கொண்டவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுகக்குள்ள உறவங்களும் சொல்கிறாங்க திமுக காவல்துறை கட்டுப்பாட்டில். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நீங்கள் நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதுக்குறீங்க? ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? கண்டிப்பாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் உளவுத்துறை உங்கள் கையில் தான் வச்சுருக்கீங்க. எத்தனை உளவுத்துறை வச்சுருக்கீங்க? ஒரு உளவுத்துறை வச்சுருக்கீங்களா? எஸ்பிசிஐடின்னு வச்சுருக்கேன், க்யூ பிரான்ச்னு வச்சுருக்கிறேன், இஸ்லாமியரை கண்காணிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு உளவுப்படை வச்சுருக்கிறேன், அப்புறம் எங்களை கண்காணிக்க ஒரு உளவுப்படை வச்சுருக்கேன், இப்படி பல உளவுப்படை வச்சுருக்கிறேல்ல, நுண்ணறிவுப்பிரிவு வச்சுருக்கேன்ற, சைபர் கிரைமும் வச்சுருக்கிறேன்ற, என்னென்னமோ வச்சுருக்கிறேன். இந்தியாவிலேயே அதிநவீன உளவுத்துறை எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இவ்வளவு உளவுத்துறை வச்சிருக்கிற நீயே, உளவுத்துறை ஆனால் எச்சரிச்சிருக்கிறாங்க இதை கொண்டு வராதிங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போவும் நீங்கள் சைலேந்திர பாபு வந்து என்ன சொல்ல வைக்கிறீங்க, திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு. இப்போ சைலேந்திர பாபு இன்னும் ஒரு மாதத்தில் ரிட்டையர் ஆகிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ரிட்டையர் ஆனவுடனே அவர் வாயை திறந்து நிறையா பேசுவார். என்ன பாருங்கள், ஒன்று பேசுவார், அப்படி பேசவில்லைன்னா ஸ்டாலின் வந்து இந்தியாவில் இருக்காங்க வேற எங்கேயாவது போயிருங்க, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன்னு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடும். ஒன்று இது ரெண்டு தான் நடக்கும். இங்கே இருந்தாருன்னா அவர் நிறைய உண்மையை பேசுவார், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அவர் வந்து இங்கே இருக்க வேணாம், இருக்க வேணாம், வெளியில் எங்கேயா அனுப்புவாங்க. ஒருவேளை இங்கே இருந்தாருன்னா கட்டாயம் நிறைய செய்தி வெளியில் சொல்லுவார். யாரு என்னென்ன பதவி காலத்தில் இருக்கும்போது என்னென்னலாம் தொந்தரவு பண்ணாங்கன்னு அப்போ பேசுவார், கட்டாயம் பேசுவார். அவருக்கு நாங்கள் துணையாக இருப்போம். அவர் உண்மையை பேசும்போது அவருக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் நாங்கள் துணையாக இருப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பிபிசி ஆவணப்படம்னு ஒன்று வந்துச்சு, அது உண்மையை பேசிச்சு சரிங்களா? உண்மையை பேசிச்சா இல்லையா? அந்த பிபிசி ஆவணப்படத்தை எங்கேயுமே திரையிடக்கூடாதுன்னு இதே தடை, இதே ஸ்டாலின் அரசு தான். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, போலீஸ் பாதுகாப்பு கொடுப்போம், நீங்கள் திரையிடுங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியும். நீ அந்த இதுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, போடவே கூடாதுன்னு சொன்ன. ஆனால் நாங்கள் வந்து மண்டபங்களில் போட்டோம், அது இணையதளங்களில் நிறைய போட்டோம். ஆனால் நீ வெளியில் பொது வெளியில் போடக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? நீ அதுக்குள்ள பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். உண்மை படத்துக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கல, அவன் அப்பட்டமாக பொய்யே சொல்கிறான், அந்த பொய்யிக்கு நீ பாதுகாப்பு கொடுக்குற. சரி, இப்போ இந்த வழக்கு நடக்கும்போது இன்னொரு விடயம் வந்து என்னென்னா, அந்த டிஸ்க்ளைமரில் போட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல உச்ச நீதிமன்றத்தில், அது வந்து இப்போ வந்து போடுறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் இப்போ இந்த படம் வெளியே வந்திருக்கு. உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைக்கும்போது இது கற்பனை கதையா உண்மை கதையான்ற வாதம் வரும்போது அது கற்பனை கதை தான் அப்படின்றத நாங்கள் போட்டுடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கலை, ஆனால் தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இங்கே வாதாடின வழக்கறிஞர்களினுடைய அழுத்தத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு ஒன்று அரசு வழக்கறிஞர் ஒரு மயிரும் வாங்கலை, இவர் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே தடை கேட்டாங்கல்ல, அவங்க கேட்டுட்டு அதை டிஸ்க்ளைமரில் இந்த மாதிரி நாங்கள் வந்து அது வந்து இதாக போடுறோம், கற்பனை கதை தான், இதுக்கு அடுத்த ஒரு மனதை புண்படுத்தினா நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சொல்லி அந்த டிஸ்க்ளைமரில் போட்டுட்டாங்க. அது ஒரு ஒரு சின்ன ஆறுதலான விஷயம்னு வச்சுக்கோங்க, இந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த வாதத்தில். ஆனால் அப்பட்டமாக யார் துணை நின்றுருக்கணும்னா திமுக அரசு தான் நின்றுருக்கணும். ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சின்னு வாயை புலந்துக்கிட்டு வந்துட்டீங்க. அதுபோல் நீங்கள் வந்து இஸ்லாமிய சிறைவாசி விடுதலைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் எப்படி வாதிட்டீங்க? பெரிய வழக்கறிஞரை வச்சு வாதி பிரமாண பத்திரங்கள்லாம் எப்படி அவங்களுக்கு எப்படி பிரமாண பத்திரம்லாம் தாக்கல் பண்ணீங்க? அப்போ நீங்கள் அதுக்கு இவ்வளோ வேகமாக வாதாடுறவங்க இதுக்கு நீங்கள் வாதாடி இருக்கணுமா இல்லையா? நீங்கள் அன்றைக்கி உறுதியாக நின்றுக்கணுமா இல்லையா? அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை செய்யலாம், அவர்கள் வெளியில் வந்தாலும் நல்லொழுக்கத்தோடு இருப்பாங்க, நாங்கள் அவர்களை கண்காணிப்போம், அவர்களை கண்காணித்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்போம்னு கூட சொல்லியிருக்கலாம். நிறைய உளவு பிரிவுகளை வச்சுருக்கோம், அதை வச்சு நாங்கள் கண்காணிப்போம். இது இருக்கா அவங்க மருத்துவத்திற்காக தான் கேட்குறாங்க. அதனால்
இதில் எங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை, நீங்கள் விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கேட்டதுன்னா உச்சநீதிமன்றம் விடுதலை செஞ்சுருக்குமே, ஏன் செய்யலை? இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் நாங்கள் வந்து இஸ்லாமியர்களை ஆதரவானவர்கள், கிறித்தவர்களுக்கு ஆதரவானவர்கள், நாங்கள் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு அப்பட்டமான போய் ஆர்எஸ்எஸ்காரன் போய் சொல்கிறத விட நீங்கள் மோசமாக போய் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்காரன் நேரடியாக எங்களை எதிர்க்கிறேன், அவனோட சண்டை போட்டுடலாம், ஆனால் நீங்கள் எதிர்க்கிறேன்ற பேரில் சொல்லி எங்களை ஏமாத்துறீங்கல்ல, இப்போ நீங்கள் துரோகம் செய்கிறீங்க. அவன் நேரடி எனக்கு எதிரியாக தெரிகிறான், ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் என் கருத்துக்கு எதிராக இருக்கிறான், நான் அவனோட சண்டை சேரேன், ஆனால் நீ எனக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னை முதுகில் குத்துற, என்னை ஏமாத்துற, என்னை அவமானப்படுத்துகிற, என்னை ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே பாருங்கள், இந்த வாக்கு செலுத்தின இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் துரோகம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது அந்த மக்கள் எப்படி ஏற்கிறாங்க ஏற்கலைன்னு நமக்கு தெரியல. நம்ம வரிசையாக அவங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், நான் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்டாலினை வழி நடத்துவது குருமூர்த்தியும் ஆர்எஸ்எஸ்ஸும் தான். அதை நான் பல தடவை சொல்லிட்டேன், தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸும் குருமூர்த்தியும் தான் ஸ்டாலின் அவர்களை வழி நடத்துகிறாங்க. அதனால தான் அவர்கள் பசுமடம் கட்டுறாங்க, இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக வந்து பெட்டிஷன் போடுறாங்க, இந்த பிபிசி ஆவணப்படத்தை திரையிடக்கூடாதுன்னு தடை போடுறாங்க, மாட்டுக்கறி உணவு திருவிழாவை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சந்தையில் வந்து மாட்டுக்கறி விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இப்போ பாருங்கள் தி கேரளா ஸ்டோரி படத்தை போட்டாங்கன்னா திரையரங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, எல்லா எஸ்டிபிஐ அமைப்பும் போராடுறாங்க, எல்லா அமைப்புகளும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கூட இதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, அவங்க போராடலை ஆனால் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் போராடணும். ஆனால் நான் வந்து ஒரு தமிழக உளவுத்துறைக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள், இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு என்றைக்கே ஒரு நாள் திரையிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு திரையரங்கு அடித்து நொறுக்கப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும்ல, அது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்ல, உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி பிள்ளையே செய்வாங்க, கட்டாயம் திரையரங்கு சூறையாடப்படும். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு அரசியல் நேர்காணலில் சந்திப்போம். We'll be right back.